அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து ஒன்று ராஜாக்கள் 7:1-9 வாசித்து தியானிக்க போகிறோம். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வரச் செய்தான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7 ஏத்தானீம் மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்திலிருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடி கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கேதான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளை அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. தியானம். தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு சரியாய் செய்வோம். ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரத்திலிருந்து ஆலயத்திற்கு கொண்டு வரப்படுகிறது. முன்பு கர்த்தருடைய பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வரும்படி தாவீது முயற்சி செய்த பொழுது அவர்கள் கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி சுமக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இருந்தாரோ அப்படி செய்யவில்லை. அதன் விளைவாக ஏற்பட்ட ஊசாவின் மரணம் இவை யாவையும் நாம் 2 Samuel 6 வாசிக்கிறோம். ஆனால் சாலமோன் இந்த காரியத்தில் தன் தகப்பனாகிய தாவீது செய்த தவறை திரும்பவும் தான் செய்து விடவில்லை. எப்படி கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருந்தாரோ அப்படியே ஆசாரியர் தங்கள் தோளில் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கும்படி செய்தான். பிரமாண்டமான ஆலயம், பொன்னால் செய்யப்பட்ட பொருட்கள் என்று யாவும் மிக உயர்ந்த விதத்திலே செய்யப்பட்டிருந்தது. அதிக கவனம் செலுத்தி எல்லா வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆரவாரங்களில் சாலமோன் கர்த்தர் கொடுத்திருந்த கட்டளைகளை மறந்துவிடவில்லை. அதையும் சரியாக செய்தார். கர்த்தர் சொன்ன விதமாகவே உடன்படிக்கையை பெட்டியை சுமந்து கொண்டு வந்து மகிழ்ச்சியோடு ஆலயத்தினுள் வைக்கிறார்கள். இன்றும் நாமும் ஆலய காரியங்களில் கர்த்தருக்கென்று அநேக காரியங்களை செய்கிறோம். அழகிய கட்டிடங்களை கட்டுகிறோம், அநேக கூட்டங்களை ஒழுங்கு செய்கிறோம். ஆனால் எப்பொழுதும் எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு மகிமை கொடுக்கும் வண்ணமாக அவருக்கு பிரியமான விதத்திலே செய்யப்படுகிறதாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். சில நேரம் நாம் வெளிப்படையான சகல காரியங்களையும் அருமையாக செய்துவிட்டு எது முக்கியமோ அதை மறந்து விட்டு விடுகிறோம். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் எது முக்கியம் என்றும் கர்த்தர் அதை எப்படி செய்ய சொல்லுகிறார் என்றும் எது அவருக்கு பிரியமானது என்றும் அவரிடம் கேட்டு செய்வோம். அப்பொழுது நிறைவான பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம்.
சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது முன்பு செய்த தவறிலிருந்து கற்றுக்கொண்டார். அதே தவறை இந்த காரியத்தில் சாலமோன் திரும்பவும் செய்துவிடவில்லை. சில நேரம் பிறர் செய்யும் தவறுகள், நாம் முன்பு செய்த தவறுகள் நமக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். நாம் அவைகளை கற்றுக்கொண்டு நாம் நம் பின்வரும் சந்ததியினருக்கு நல்ல முன்மாதிரியை வைத்து செல்வோம். சாலமோன் ராஜாவை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்திருந்தார். கர்த்தருடைய தயாளத்தை சாலமோன் கண்டிருந்ததால் சாலமோனும் கர்த்தருக்கென்று தாராளமாய் ஏராளமாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆம், நம் கர்த்தர் தயாளர். அதை அறிந்திருக்கிற யாவரும் அவரை போலவே தாராளமாய் கர்த்தருக்கும் பிறருக்கும் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஜெபம். என் அன்பு பரம தகப்பனே, எதை செய்தாலும் உமக்காக செய்ய நீர் விரும்புகிறபடியே செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நீர் தயாளர் என்பதை நாங்களும் அறியவும், உம்மை போலவே நாங்களும் பிறரிடத்திலும் உம்மிடத்திலும் இருக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.